சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை. தேவ செய்தி, பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி நடத்தும் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் ஏழை எளிய பார்வையற்றோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாள் டிசம்பர் மாதம் 20 தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:30 மணி அளவில் புதுச்சூரங்குடி நாடார உறவின் முறை மாளிகை 27A வில்லாபுரம் மெயின் ரோடு வெற்றி தெற அருகில் மதுரையில் வைத்து நடைபெறுகிறது. தலைமை ரெவரண்ட் டி தேவ இரக்கம், தலைமை குரு CSI குருசேகரம் ஒத்தக்கடை. வரவேற்பு மற்றும் தேவ செய்தி, பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஃபவுண்டர். சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறும் பார்வையற்றோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் 150 நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். இதனை தாங்க விரும்பினால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அன்புபெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் மற்றும் ஒரு புதிய நாளில் இந்த மாலை வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை அழகாய் பாடி அவரை மகிமைப்படுத்தி அவருடைய மகிமையுள்ள வார்த்தையை வைத்து சுருக்கமாய் ஜெபிக்க போகிறேன். இந்த ஊழியமானது தமிழன் தொலைக்காட்சியிலே வாரத்தில் 2 வியாழந்தோறும் மாலை 7:15 வெள்ளிக்கிழமதோறும் காலை 8 8:30 மணி வரையிலும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அநேகம் பேர் என்னிடத்துல பேசுகிறீங்க, இந்த மாலை நிகழ்ச்சியை அரை மணி நேரம் ஆக்க வேண்டும் என்று சொல்லி. இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நடத்தினால், எழுப்பி கொடுத்தால் மாற்றுவோம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்பதற்கு ரெக்கார்டிங்கோடு சேர்த்து 12,000 ரூபாய் தேவைப்படும் ஒரு நிகழ்ச்சிக்கு அரை மணி நேரத்திற்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மாலை ஸ்லாட்டுக்கு 5,500 ரூபாய் நாம் கொடுக்க வேண்டும். ஒரு வாரம் கொடுக்கலன்னா கட் பண்ணிடுவாங்க. ஜெபியுங்கள், நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற காரியத்தை நானும் கூட விரும்புகிறேன். என் ஜனங்களுக்கு நல்ல பாடலோடு வசனங்களை அரை மணி நேரம் வைக்க வேண்டும், காலையை போல மாலை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் காலங்களிலே கர்த்தர் செய்கிறது என்னவோ அது தடைபடாது. இப்பொழுதும் நல்ல ஒரு பாடலை கேட்போம். பாடலுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஹல்லேலூயா, ஆமென். இருளான வாழ்க்கையிலே ஒளியாயிரும், உயிருள்ள வாழ்க்கையிலே தேவனானிரே. ஆமென். இருளான வாழ்க்கையிலே ஒளியானீரே, உயிருள்ள வாழ்க்கையிலே தேவனானிரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பக்கம் நீரிரும் ஓ ஓ இயேசுவே, ஓ உம்மை விட்டு விலக முடியாது. சொல்லுங்க, பக்கம் நீரிரும் பாடுங்க. ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. இது ஒரு நல்ல பாடல், ஒரு உணர்வை ஊட்டுகிற பாடல். அப்படியே தேவனுடைய நாமத்தில் இடைபடுவோமா. ஹல்லேலூயா. கண்ணீர் வீடும் நேரத்திலே தாயானிரே, கடன்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. கண்ணீர் வீடும் நேரத்திலே தாயானிரே பாடுங்க. கடன்பட்ட நேரத்திலே தகப்பனானிரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கம் நீரும் ஓ இயேசுவே, உம்மை விட்டு வாழ முடியாதே. என் பக்கம் நீரும் ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாதே. இயேசுவில்லாமல் இந்த உலகத்தில் ஒருவராலும் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இயேசு நீங்க கூப்பிடும் போது உங்கள் உபத்திரவத்தை உங்கள் பாரங்களை நீக்குகிறவர், உங்களை சமாதானத்தின் பாதைக்குள்ளாக அழைத்து போகிறவர். மாலை வேளையிலும் எனக்கும் அவர் நான் கண்ணீர் விட்ட நேரத்திலே தாயாயிருந்தார், நான் கடன்பட்ட நேரத்திலே தகப்பனாயிருந்தார் என்று சொல்வீர்களானால் இப்பொழுதும் வேத வார்த்தை ஒன்று சொல்கிறது. வாசிப்போம் அந்த வார்த்தையும் கூட, நாம் தியானித்து முடிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாத்திராகமங்களின் புஸ்தகம் 3:7 வாசிக்க கேட்போம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 3:7 வாசிக்க கேட்போம். சீக்கிரமாய், அப்பொழுது கர்த்தர், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, தொலைக்காட்சிக்கு முன்பதாக இருக்கிற என் ஜனங்களை பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். இன்றைக்கு உங்கள் வேதனைகளையும் அறிந்திருக்கிறார் ஆண்டவர், உங்கள் கூக்குரலையும் கேட்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் என் கூக்குரலை கேட்கிறார். எனக்கு அவர் கண்ணீர் விடுகிற நேரத்தில் தாயாய். ஊழியத்தில் நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சில நேரம் டெக்னீஷியன் அண்ணமார்களுக்கு கொஞ்சம் பாக்கி சொல்லுவேன். ஆனால் அந்த நேரங்களிலே கூட ஆண்டவர் எனக்கு எப்படி இருக்கிறார் தெரியுமா? தகப்பனாய் இருக்கிறார். இங்கே சொல்கிறார், உங்களுக்கும் அவருக்கு மாத்திரமல்ல, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய கூக்குரலையும் கேட்பேன், வேதனையை அறிவேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பதாக உட்கார்ந்து, என் வேதனை யாருக்கு தெரியும், என் உபத்திரவம் யாருக்கு தெரியும், என் பாடுகள் யாருக்கு தெரியும், மனிதர்கள் எல்லாம் என்ன ஏளனமா பார்க்கிறாங்களே, மனிதர்கள் எல்லாம் என்ன அற்பமா பார்க்கிறாங்களே, இப்படி இவனுக்கு வியாதி வந்துருச்சே, இப்படி இவனுக்கு வியாதி வந்துருச்சே, இப்படி இவனுக்கு கடன் வந்துருச்சே, இப்படி இவளுக்கு கடன் வந்துருச்சே, இப்படி இவ புள்ள ஓடி போயிட்டாளே, எத்தனையோ காரியம் இப்படி இவமாக ஓடிட்டானே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாத. இந்த ரெண்டு கண் பார்வையில்லாதவருடைய கூக்குரலை கேட்டு 46 பிள்ளைகளை 7 பிள்ளைகளை போஷிக்கிற நான் இன்னும் ஜீவிக்கிறேன். 85,000 ரூபாய் தொலைக்காட்சிக்கு கட்டி அவர் ஊழியத்தை நடத்துகிற நான் உன்னையும் நடத்துவேன். நீ இடுகிற கூக்குரல் என் சமூகத்தில் எட்டி இருக்கிறது. அன்றைக்கு எகித்து ஜனங்களுக்காக ஒரு மோசையை ஆயத்தப்படுத்துறது போல, இன்றைக்கு இந்த ரெண்டு கண்ணு பார்வை இல்லாத மோசஸ் மாரியப்பனை பேச வைத்திருக்கிறது போல, உனக்கு ஒரு புதிய வழிகளை திறப்பேன், உனக்கு ஒரு புதிய வழிகளை திறப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்றீங்க? எத்தனை பேர் எனக்காக தான் இந்த சகோதரன் பேசிக்கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த எகிப்து ஜனங்களுக்கு 40 ஆண்டுகள் மோசே வழிநடத்தினது போல, இந்த 2019-2020 ஆண்டவர் என்னை வழிநடத்துவார். என் வேதனைகள் மாறும், என் உபத்திரவங்கள் மாறும், என் அற்பமான நிலைமைகள் மாறும். விசுவாசித்தீங்க நான் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தை நம்பி இருக்கிறேன் ஐயா. அன்றைக்கு கூக்குரலை கேட்ட தெய்வம், இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறேன் என்பதை இந்த ரெண்டு கண் பார்வையில்லாதவர் மூலமா தொலைக்காட்சியில பார்க்கிறேன் ஐயா. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும், நான் எந்தெந்த நிலைமையில இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். என் கூக்குரலுக்கும் ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரே, என் கணவன் செய்கிற வியாபாரத்திலே ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரே, என் கணவன் செய்கிற ஊழியத்திலே ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் செய்கிற ஊழியத்திலே ஒரு பதில் கொடுங்க ஆண்டவரே. எத்தனை நாள் ஐயா ஹாஸ்பிட்டல், எத்தனை நாள் ஐயா வட்டி கடன், எத்தனை நாள் ஐயா தெருவில் நான் தலை குடிந்து நடக்கிறது என்று நினைக்கிறேன் அன்பான தேவ ஜனமே.
ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், உன் கூக்குரலை கேட்டிருக்கிறேன், உன் வேதனையை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்கலாம், எனக்கு நடக்குமா, எனக்கு நடக்குமா, ஏதோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படி அல்ல, அப்படி அல்ல. உண்மையாய் விசுவாசிக்கும் போது, உண்மையாய் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அன்றைக்கு மார்க் 5 வாசிக்கிறதன்படி விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தி போனார். அங்கே மரித்தவன் உயிரோடு எழும்பினான் என்று சொன்னார். உன் குடும்பம் தலை நிமிர செய்ய தேவனாலே முடியும். உங்கள் தொழிலே உங்களை உயர்த்தி வைக்க தேவனாலே முடியும். உங்கள் ஊழியத்திலே உங்களை உயர்த்தி வைக்க தேவனாலே முடியும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேர்களையும் பிள்ளைகளாகும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பாருங்க, யோனாவின் புஸ்தகத்தில் 1 நீங்கள் வாசித்து பாருங்க. அக்கிரமம் பெருகினதற்காகவும் தேவன் பரிதவித்தார். அதுக்கப்புறம் 3-4 வாசித்து பாருங்க. நீ விதைக்காததும் அறுக்காததுமான ஆமணக்கு செடிக்காகவே பரிதவிக்கிறாய் என்று சொன்னால் நான் உருவாக்கினேன் சொன்ன 120,000 பேர் அவர்கள் கூக்குரலை நான் கேட்காமல் இருப்பேனோ? நீ போ என்று சொல்லி யோனாவை அனுப்பின என் ஆண்டவர், நீ போ என்று சொல்லி யோனாவுக்கு மீன் வயிற்றுக்குள்ளே போட்டு உணர்வை கொடுத்த ஆண்டவர் உன் குடும்பத்திலே பாடுகளை அனுமதித்தாலும் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே வேதனைகளை அனுமதித்தாலும் இப்பொழுது சொல்கிறார், உன் கூக்குரலை கேட்டிருக்கிறேன், உன் கூக்குரலை கேட்டிருக்கிறேன், உன் வேதனையை அறிந்திருக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவர் என் கூக்குரலுக்கும் பதில் செய்வார், ஆண்டவர் என் வேதனைக்கும் பதில் செய்வார். என்ன வேணாலும் இருக்கட்டும், எழுதி வச்சா கூட பக்கம் பக்கமா எழுதலாம் பிரதர்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவரிடத்தில் வையுங்க, அவர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் கையை நான் உயர்த்தும் போது என் ஊழியத்தின் கூக்குரலை கேட்கிறேன், என் பிள்ளைகளின் கூக்குரலை கேட்கிறேன், எத்தனையோ சாட்சிகள் இந்த ஊழியத்தில் எழுப்ப செய்கிறேன். இப்பொழுதும் தொலைக்காட்சிக்கு முன்பதாக யாரெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு இருக்கிறது தான் பெரிய உபத்திரவம் என்று நினைக்கிறார்களோ, எல்லாவற்றையும் மாற்றுங்க, எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க மோசே 8 ஜனங்களுக்காக அனுப்பினது போல இன்றைக்கும் ஒத்தாசை அனுப்புறதற்கு ஜனங்களை அனுப்புறதற்கு நீங்க நியமிங்க ஆண்டவரே, நீமீங்க. நீங்க எங்களை வாழாக்க அல்ல, தலையாக்க கீழாக்க அல்ல, மேலாக்க உருவாக்கின தேவன் எம்மட்டும் நடத்துனீங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி நடத்தும் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் ஏழை எளிய பார்வையற்றோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நாள் December 20 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:30 அளவில் புதுச்சூரங்குடி நாடார உறவின் முறை மாளிகை 27A வில்லாபுரம் மெயின் ரோடு வெற்றி தெடர் அருகில் மதுரையில் வைத்து நடைபெறுகிறது. தலைமை ரெவரன் டி தேவ இரக்கம், தலைமை குரு CSI குருசேகரம் ஒத்தக்கடை. வரவேற்பு மற்றும் தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஃபவுண்டர். சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறும் பார்வையற்றோர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் 150 நபர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். இதனை தாங்க விரும்பினால் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் M. ரஞ்சித்குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424682, IFSC code SBIN 001569. உங்களது 24 ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2x26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம், 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com.